இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அக்டோபர் மாதம் பிறக்கப் போகிறது இந்த மாதத்தில் வாழ்க்கையின் துன்பத்தை தொலைத்து விட்டோம் என்று பாடப்போகும் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இன்பமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கப் போகிறது அக்டோபர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ராசியில் ராகு ராசியில் சூரியன் செவ்வாய் துலாம் ராசியில் புதன் சுக்கிரன் விருச்சக ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது அக்டோபர் ஒன்னில் புதன் கன்னி ராசிக்கு மாறுகிறார் அக்டோபர் இரண்டாம் என்று சுக்கிரன் ராசிக்கு மாறுகிறார் சனி பகவானின் வக்கர சஞ்சாரம் முடிவுக்கு வருகிறது மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக உள்ளது ராசிக்கு பத்தாம் வீட்டில் உள்ள குருவும் சனியும் இந்த மாத பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி அடைகின்றன சுக்கிரன் ராசிக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி பயணம் செய்கிறார் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சனி குரு சாதகமாக உள்ளது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை நிலவும் அந்யூன்யம் பெருகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சற்றே அனுகூலமாக நிலை இருக்கும் பணப்புழக்கம் ஆரம்ப காலகட்டங்களில் கட்டங்களில் மந்தமாக இருக்கும் என்றாலும் நிலைமை படிப்படியாக சீராகும் உங்கள் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் தொழில் செய்பவர்கள் சிறந்த தொழில் வாய்ப்புகளை பெறுவார்கள் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் நண்பர்களுடன் சேர்ந்து வெளியூர்களுக்கு சுற்றுலா செல்ல சாதகமான மாதமாக இருக்கிறது மகர ராசி இளம் வயதினர் காதல் வயப்படக்கூடும் அதன் மூலம் மகிழ்ச்சியும் இனிமையும் கூடும் கணவன் மனைவி இடையே உறவு நல்லுறவாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு சீராக இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி காண்பீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை முதலில் மந்த நிலை இருந்தாலும் நிலைமை சீரடையும் தங்களின் பணப்புழக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் திறமான நிதிநிலை ஏற்படலாம் பெரிய அளவில் நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது என்பது உங்களுக்கு ஆறுதலான விஷயமாக இருக்கும் உங்கள் சேமிப்பு கொண்டு உங்கள் செலவுகளை சமாளித்துக் கொள்வீர்கள் குடும்பத்தில் வசதிகள் மற்றும் ஆடம்பரம் பெருகும் உத்தியோக சூழலில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பிற விஷயங்களில் தலையிடுவது மற்றும் பிறரைப் பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும் எனவே பேச்சில் கவனம் தேவை கடுமையான வார்த்தைகள் அல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் பணியிடத்தில் நீங்கள் பக்குவமாகவும் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும் சொந்த தொழில் செய்யும் மகர ராசி அன்பர்கள் தங்கள் தொழில் மூலம் லாபம் காண்பார்கள் நீங்கள் கூட்டுத் தொழில் புரிபவர் என்றாலும் லாபம் காண்பீர்கள் தொழில் கூட்டாளி மூலம் நல்ல ஆதாயங்களை பெற முடியும் பயணங்கள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் திறமை காரணமாக நீங்கள் அங்கீகாரமும் பெறுவீர்கள் ஏற்றுமதி தொழிலில் உள்ளவர்கள் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம் தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் புதிய தொழில் வாய்ப்புகள் பெறுவார்கள் அதன் மூலம் லாபமும் முன்னேற்றமும் கிட்டும் வாடிக்கையாளர்களின் மூலம் உங்களுக்கு நற்பெயரும் சிறந்த அங்கீகாரமும் கிடைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் சுயதொழில் மூலம் சிறந்த ஆதாயம் காண்பீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக மத்தியம வயதில் இருப்பவர்கள் கழுத்து வலி மற்றும் வலி போன்ற உபாதைகளை சந்திக்க நேரும் சிறிய அளவிலான உபாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது உங்கள் உடல் நலனை காத்துக்கொள்ள அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது மாணவர்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க முயல வேண்டும் மாணவர்கள் தங்களது ஆராய்ச்சியில் வெற்றி காண்பார்கள் மாணவர்கள் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் மாதம் முழுவதும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கணிந்து வரும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளவும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சிலருக்கு நீண்ட நாளாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படும் பிள்ளைகளை பிடிவாதமாக நடந்து கொள்வது மனசை சரணப்படுத்தும் கூடுமானவரை பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் தற்போது புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்க்கவும் வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்களை தவிர்க்கவும் சக வியாபாரிகளால் மறைமுகத் தொல்லிகள் ஏற்படக்கூடும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மன நீங்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் மாத முற்பகுதியில் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் படிச்சுமை அதிகரிக்கும் மாத பிற்பகுதியில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது அக்டோபர் மாதம் மகர ராசி ஜாதகக்காரர்களுக்கு மிகவும் நன்மையானதாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் ஜாதகத்தில் கிரகத்தின் பெயர்ச்சியால் இந்த நேரத்தில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒவ்வொரு தரப்பில் இருந்தும் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது புதன் மற்றும் சுக்கிரன் பத்தாவது வீட்டில் இருக்கின்றனர் இந்த நிலையால் பணித்துறையில் உங்கள் சக ஊழியர்களுடன் மற்றும் அதிகாரிகளுடன் உறவு மிகவும் நன்மையானதாக இருக்கும் இந்த நேரம் சாதாரணமாக மற்றும் உயர்கல்வி இரண்டிற்கும் மகர ராசி ஜாதகக்காரர்களுக்கு நன்மையானதாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டில் ராகு மற்றும் குருவின் பார்வை இருக்கும் இந்த இரண்டு கிரகத்தின் நிலையால் புத்திசாலித்தனத்தை குறிப்பிடுகிறது ஒற்றுமை நன்றாக இருக்கும் நீங்கள் படித்ததை ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியும் உங்களுக்கு எழுத படிப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரன் பார்வை இருக்கும் இது குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் நன்மை அளிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப சூழ்நிலை மிகவும் நன்றாக இருக்கும் குடும்ப உறுப்பினருக்கிடையே ஆதரவான சூழ்நிலை இருக்கக்கூடும் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் விலைமதிப்பற்ற நேரம் செலவிட வாய்ப்புள்ளது காதல் தொடர்பான விஷயங்களுக்கு பார்க்கும்போது மகர ராசி ஜாதகக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் கிரகப்பெயர்ச்சியின் தசாபுத்தி சிறப்பாக இருக்கிறது இதனால் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் உங்கள் துணைவருடன் உறவில் கலவையாக இருக்கக்கூடும் உங்கள் இருவருக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் மகர ராசி ஜாதகக்காரர்களுக்கு பொருளாதார பார்வையில் அவ்வளவு சிறப்பாக இருக்காது குரு உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆண்டு அதிகப்படியாக பலவீனமான சூழ்நிலை இருக்கக்கூடும் அக்டோபர் மாதமும் பலவீனமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார நிலை உங்களுக்கு சாதகம் இல்லை என்றாலும் ஆனால் உடல் ரீதியாக மிகவும் நன்றாக இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் ஒன்று இரண்டு ஆறு ஏழு பதினொன்று பன்னிரெண்டு பரிகாரம் கிழமைகளில் முருகப்பெருமானை தரிசித்து வழிபடுவதன் மூலமும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமும் பிரச்சினைகளின் கடுமை குறையும் நன்றி வணக்கம்